திரு ஸ்ரீராம், அடிப்படையில் சில நாட்களுக்கு முன்னால் ஆளுநர் வந்து திராவிடம்னு பேசுவதே பிரிவினைவாதம், அது ஒரு காலாவதியான கொள்கைன்னு சொன்னார். அடிப்படையில் திராவிடம்னு பேசுவது ஒரு மாநிலத்தின் உரிமையை பேசுவது, அந்த மாநில மக்களின் உரிமையை பேசுவது, அதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்குன்னு சொல்லி திரு சரவணன் அவர்கள் சொல்றாரு. பிரிவினை மாநிலங்களுக்கு உரிமை கொடுப்பது, பிரிவினைன்னு அதை ஈக்குவேட் பண்ணுவது, இதெல்லாம் ஒரு சரியான வாதம் தான். வணக்கம். நீங்க அதை கிளப் பண்றீங்க. அவர் கவர்னர் சொன்னது வேற, சுப்ரீம் கோர்ட் சொன்னது வேற, அது உங்க கன்வீனியன்ஸுக்கு நீங்க கேட்காதீங்க. அவர் சொன்னதுல தப்பு இல்ல. திராவிடம் என்பது ஒரு மாயை, திராவிடம் ஒன்று இல்லாத ஒரு இனம், அது வெறும் ஒரு பரப்பளவை குறிக்கிறது. அதை வந்து அது பிரிவினைவாதத்தை தான் குறிக்கிறது. அதை சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் வந்து அந்த மாதிரி பேசினா தப்பு இல்லைன்னு சொல்லல. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எனக்கு என்னன்னா, நம்ம சரவணனோட பார்ட்டி 10 வருஷம் யூபிஏல இருந்தாங்க, 17 வருஷமே வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி 60 வருஷம் காங்கிரஸ் இருந்தது. அப்போலாம் இல்லாத இந்த கவர்னருடைய பவர்ஸ், இந்த எல்ஜியோட பவர்ஸ், அப்போலாம் மட்டும் ஏன் அதை மாத்த ஏன் துடிக்கல? ஏன் அதுல கிளியரா வந்து கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், செட்ரல் லிஸ்ட்னு இருக்கு. இதுல இதெல்லாம் ஏன் மாத்தறதுக்கு இவங்க துடிக்கல? ஏன் இன்னைக்கு அந்த மாநில உரிமையை அன்னைக்கு பேசல? இந்த நீட்டை பத்தி இதை வந்து நீட்ல நுழைக்க பார்த்தாரு சரவணன். இதே சுப்ரீம் கோர்ட்னா நீட் வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்கு. நம்ம கேஸ் போட்டிருக்கோம், ஆனா போய் வாதாட மாட்டேங்கிறோம். அதே சுப்ரீம் கோர்ட், நீங்க சும்மா வாய்தா வாங்கிருக்காதீங்க, நீங்க வந்து உங்களோட கேஸ் ஆர்கியூ பண்ணீங்கன்னு அசிங்கமா குட்டு வச்சாங்க. சோ இங்க உட்கார்ந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னா அவங்க கன்வீனியன்ஸ்க்கு பேசுவாங்க. அடிப்படையில மாநிலங்களுக்கு அதிகமான உரிமை கொடுப்பது இந்தியாவை பலப்படுத்துமா, அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? மணி அவர்கள் என்ன சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுது, அது விவாதத்துக்கான பொருளே கிடையாது. நீங்க அனைத்தையும் ஒருமைப்படுத்துவது, இப்ப 2 நாளைக்கு முன்னால மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்தையும் மத்திய அரசே நடத்தும்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அனைத்தையும் ஒருமைப்படுத்துவது இந்தியாவுக்கு பலம் இல்ல, அது பலவீனம்ன்றது, அது நீங்க ஒத்துக்கறீங்களா ஒத்துக்கலையா? கன்கரண்ட் லிஸ்ட்ல என்ன பவர்ஸ் இருக்கோ அது அந்த பவர்ஸ் படி நடக்கிறது. அதே அரசியலமைப்பு சட்டம் தான், அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ளதான் அந்த அரசாங்கம் செயல்படுகிறது. அப்படி பார்த்தா நீங்க சுப்ரீம் கோர்ட்ட வந்து நாட்டை நீங்க ரன் பண்ண சொல்லுங்க, எதுக்கு நீங்க கேக்குறீங்கல்ல எலெக்டட் பீப்புள், எலெக்டட் பீப்புள்னு. அதேதான் அங்கேயும் வந்து அது பொருந்தும். சுப்ரீம் கோர்ட் அதோட பார்வையை வைக்கலாம், ஆனால் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அவங்க என்ன மெஜாரிட்டியா பண்றாங்கன்றதும் பாயிண்ட் இல்ல. எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மெஜாரிட்டியாக இருந்தாலும், திரு ஸ்ரீராம், அதாவது திரு சரவணன் என்ன சொல்றாரு, எவ்வளவு மெஜாரிட்டியாக எவ்வளவு மெஜாரிட்டி இருந்தாலும் அரசியல் சாசனத்தை நான் மாத்த முடியாது. ஏன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படையை நாம எப்படி மாத்த முடியும்னு கேக்குறாரு. இன்னொன்னு, நீங்க பொதுப்பட்டியல் சொன்னீங்க, எதை மாத்தினாருன்னு சொல்ல சொல்லுங்க, எதை மாத்தினாங்க, அந்த அடிப்படையை எதை இந்த அரசாங்கம் மாத்தியதுன்னு சொல்ல சொல்லுங்க. சரி, அதை கேட்கலாம். இன்னொரு விஷயம், கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல் சொல்றீங்க இல்லையா, பொதுப்பட்டியல் இந்த தீர்ப்புல பொதுப்பட்டியல் பத்தி தெளிவா இருக்கு. பொதுப்பட்டியல் எல்லாத்தையும் மத்திய அரசு பட்டியலா மாத்திரக்கூடாது, மாநிலங்களுக்கான உரிமை நீங்க கொடுக்கணும்ன்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்குது இந்த தீர்ப்புல. அது தெளிவா அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதாங்க, பொதுப்பட்டியல் இல்ல அரசியலமைப்பு சட்டத்துக்கு நீங்க கேட்கிற கேள்வி திருப்பி திருப்பி என்ன சொல்றீங்க? அரசியலமைப்பு சட்டத்தை காக்கணும், அரசியலமைப்பு சட்டம் உட்பட்டுதான் செயல்படணும். அது அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பட்டுதான் இந்த மத்திய அரசாங்கம் செயல்படுகிறது, கடந்த மத்திய அரசாங்கமும் செயல்பட்டது. இப்ப இவங்க எதிர்கட்சியாக உட்காரும் போது எதை வைத்து அரசியல் செய்யலாம்? மேக்சிமம் ஆப்டிக்ஸ், லீஸ்ட் கவர்னன்ஸ், இதுதான் இவங்களுடைய தாரக மந்திரமே தவிர கவர்னரை வைத்து எதை வைத்து எதை பண்ணலாம், இதுதான் இவங்களுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ். இதுல கிளியர் கட் கேஸா, இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரே ஒரு டிஃபரன்சியேஷன், அந்த சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட், டெல்லி கவர்மெண்ட் கேன் ஆபரேட் ஆர் இட் வில் பி அண்டர் தட் பெர்வியூ, ரெஸ்ட் எவ்ரிதிங் ரிமைன்ஸ் வித் த லெப்டினன்ட் கவர்னர் தான். இதை நீங்க மத்திய மிச்ச மாநில கவர்னருக்கு உள்ள புகுந்து கவர்னரை சுப்ரீம் கோர்ட் இப்படி சொல்லிடுச்சு அப்படி சொல்லிடுச்சு, இதெல்லாம் முழுக்க முழுக்க அரசியல். எந்த கவர்னரும் ஜனநாயகப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பவர் நடக்கிறாங்க. இதனமோ இவர்கள் பேசுவது போல மாத்தி பேசுவது அரசியல் செய்கிறார்கள். கவர்னரை வைத்துதான் அவர்கள் வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.